பிரைஸ் காட், பிரைஸ் காட். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென். எல்லாம் தலைக்கு மேல முடிஞ்சவங்க தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். எல்லா துதியும் எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லாம் எல்லாம் நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய கரம், இது தேவனுடைய கிருபை, இது தேவ தயவு. அவரே இதை செய்தார், அவர் கரமே இதை செய்தது, அவர் பிரசன்னமே இதை செய்தது, அவருடைய நடத்துதலே இதை செய்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆமேன். இதை அவர் கரம் செய்தது, இதை அவருடைய வல்லமை செய்தது, இது எங்களால் உண்டாகவில்லை, அவர் எங்கள் கரத்தை கொண்டு செய்தார், எங்கள் கரத்தை பலப்படுத்தினார். சத்தமா சொல்லுங்களேன் ஒரு ஆமே. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி அப்படியே வானத்தை நோக்கி பார்த்து, அப்ப அவங்க பிரசன்னம். ஒரு விசை இந்த ஆலயத்தை மூடட்டும் சுவாமி. எவ்வளவு மகிமையான ஆலயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்பா. அப்பா ஒரு விசை எங்கள் மத்தியில நீர் வல்லமையாய் எழுந்தருள்வீராக. ஆண்டவரே எங்கள் மத்தியில அப்பா நீர் உலாவும்படியாக உம்மை வரவேற்கிறோம். எவ்ரிவன் ஜஸ்ட் ஓபன் அப் யுவர் மவுத் அண்ட் ஸ்டார்ட் பிரேசிங். எல்லா வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவரை கொஞ்சம் துதிங்க. ஓ கம் ஆன் எவ்ரிவன், எவ்ரி யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லா ஃப்ரம் லோவர் டு தி டாப், எவ்ரிபடி எவ்ரிபடி ஜஸ்ட் ஓபன் அப் யுவர் மவுத் வேர் எவர் யூ ஆர், ஸ்டார்ட் பிரேசிங், ஸ்டார்ட் பிரேசிங். ராதா பாஷே தேரி ஆந்தரோ. அப்பா அவங்க பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே. எல்லாரும் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இறங்கியே வந்திடு. அப்பா இப்பொழுதே உங்க பிரசன்ன இறங்கி வரட்டும் சுவாமி. தேவ பிரசன்னமே, மகிமை தேவனின் மகிமை நம்மை எல்லாம். ஒரு விஷயங்களை கூடட்டும் பரிசுத்த ஸ்தலத்துல, இந்த ஸ்தலத்துல அப்பா உங்க வல்லமை, உங்க பரிசுத்த வல்லமை, உங்க மகிமை, மகிமை நம்மை எல்லாம் ஆண்டவரே உங்க பிரசன்னம், உங்க வல்லமை, ஆண்டவரே உங்க கிருபை இந்த இடத்துல
ஓவர்ஃப்ளோ ஆகட்டும் சுவாமி. ஆண்டவரே இப்பொழுதே 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 லார்ட் வி ஆஸ்க் ஃபார் யுவர் பிரசன்ஸ் டு பீ ஃபில்ட் இன் திஸ் பிளேஸ். ஆமா தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே. Come on everyone, everyone clap your hands. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க? கைகளை காமிங்க பார்க்கலாம். ஆமே, நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். அவர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின இந்த நன்மையை நாங்கள் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். எவ்வளவு ஒரு மகிமையான ஆரம்பத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மாநாடு மாதிரி இருக்கு. நல்லா கேளுங்க, எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு கிராட்டிடியூட், ஆண்டவரே இவ்வளவு பெரிய நன்மைகளை செய்தீங்களேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு வசனம் சொல்லப்படும், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். கிரேட்டர் திங்ஸ் ஆர் யெட் டு கம். எத்தனை பேர் நம்புறீங்க, இதிலும் மகிமையானவைகளை, இதிலும் மேலானவைகளை, இதிலும் பெரியானவைகளை நாம் காண்போம்? சொல்லுங்க ஆமே. எல்லாரும் கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லா 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 கைகளை தட்டி, come on everyone together. Hey!
கட்டிடத்தை துவங்கினதிலிருந்து ஆண்டவரே தன்மை தரம் இருந்ததே நான்
அவருடைய கண்கள் கண்டது. அற்பமாக துவங்கினதை, ஓ அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆரம்பம் அற்பமாய் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், தரிசனம் மட்டுமே இருந்தது. ஆமே, தரிசனம் மட்டுமே இருந்தது, வேற எதுவும் கையில இல்லை. நல்லா கேளுங்க, தரிசனம் ஒன்று இருந்தால் போதும், அனைத்தும் அதற்காக வந்து சேரும். ஆமே, இன்றைக்கு நாம் பார்ப்பதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்த தரிசனம் தானே, வேற ஒண்ணும் இல்லையே. தரிசனம் தந்தவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமே. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் பாச தாமஸ் ராஜ் எழுதின ஒரு அருமையான பாடல், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமே, எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். கரங்களை தட்டி எவ்ரிவன் டுகெதர். அவர் செய்த நன்மையை நினைத்து அவமானப்படுத்தினார், தலைகுனிய வைத்தார். எத்தனை தடைகள்,
ஒரு சின்ன வீடு கட்டினாலே அவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பெரிய ஆலயத்துக்கு பிரச்சனை இருக்காத, நல்லா கேளுங்க. பிரச்சனை இருந்தா பிரச்சனையின் மத்தியிலே ஒருவர் நமக்காக எழும்பி வருவார், அவர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிப்பார். ஆமென். எத்தனை தடைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பார்வோன்கள், எத்தனை மனுஷிக ஆவிகள், ஆயிரம் பேர் நமக்காக கதவுகளை மூடினாலும் எனக்காகவே கதவுகளை திறக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒருவரும் பூட்டப்படாதபடிக்கு எனக்காக கதவுகளை திறந்து அவர் என்னோடு கூடும், என் தரிசனத்தோடு கூடும் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பார். My God will prove that He is with us. ஆமென். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், என் ஜெபத்திற்கு மேலாக ஆண்டவர் செய்திருக்கிறார், என் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்திருக்கிறார். இவ்வளவுதான் நாங்க திட்டம் போட்டோம், ஆனா எங்க திட்டத்துக்கு மேல ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தரு. எல்லாம் பார்த்து கொள்வார். அப்பா பாதிதானப்பா வந்திருக்கிறோம், பாதி வரைக்கும் கொண்டு வந்தவர் மீதி தூரமும் நம்மை கொண்டு செல்வார். உண்மை உள்ளவராய் சொல்லுங்க, ஏகவாயிரே ஏகோ எனக்கெல்லாம் ஜபங்கள் அனைத்திற்கும் ஒன்று கூட இயேசுப்பா விலகலை ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஏகவாயிரே ஏகோவா ஏகவாயிர் மீதத்தையும் பார்த்துக் கொள்ளுவார், இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் தாங்குவார், இனிமேலும் சுமப்பார், இனிமேலும் தப்புவிப்பார், இனிமேலும் கொண்டு வந்து சேர்ப்பார் அனைத்தையும். அதிசயமாக ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவையும் அற்புதமாய் போஷித்தாரே, அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் தலை குனிய விடாதபடிக்கு என் தலையை உயர்த்தினாரே. சொல்லுங்க ஏகவாயிரே ஏகோவா, சதத்தை உயர்த்தி அவர் நாமத்தை, அவர் ஏகவாயிர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார், தேவைகளை சந்திப்பார், அற்புதமாக நடத்துவார். சந்தித்தீர்னு சொல்லுங்க, சந்தித்தீர்.
நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் வீடும், என் வீடும் எம்மாத்திரம். மாவிக்குரிய தகப்பன் பாச தாமஸ் ராஜ் ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்று. இது நல்லா கேளுங்க, இந்த வசனத்தை தாவீது சொல்லும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார். என்ன தெரியுமா? உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த தேவ மனுஷனுக்குள்ளே ஒரு தரிசனத்தை வைத்தார், அது சந்ததி சந்ததி சந்ததியாக நிற்கும்படிக்கு என் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸை கொடுத்திருக்கிறாரு. உன் வீடும் உன் ஊழியமும் உன் சபையும் ஓ உன்னுடைய தரிசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்படி சொன்ன உடனே தான் தாவீது சொல்றாரு, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடும் எம்மாத்திரம். சொல்லுங்க, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும். எல்லா கைகளை உயர்த்தி, இதுவரை இதுவரை என்னை நீர் நடத்தி. எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். இட்ஸ் அவர் பிரேயர், இட்ஸ் அவர் கிராட்டிட்யூட். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை என் ஊழியத்தை எங்க சபைய எங்க தரிசனத்தை அப்பா நான் மாத்திரம், என் வீடும் என் மாத்திரம். சொல்லுங்க, அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, மதுரமதே. அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் சுகம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவர் நாமமே, மதுரமதே, மதுரமதே. அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் சுகம். எல்லா கைகளை உயர்த்தி எல்லா நாமங்களும் சொல்லட்டும், எல்லா வாயிலும் அறிக்கை செய்யட்டும். அந்த நாமம் ஒன்றே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்தது, நடத்தினது, சுமந்தது, எல்லாவற்றையும் செய்ததே இயேசு நாமம். இயேசு எல்லா நாமங்களும் அறிக்கை செய்யும். முழங்கால்கள் யாவும் முடங்கும். வல்லமையுள்ள நாமம் இது. இந்த நாமத்திலே அற்புதம் உண்டு, இந்த நாமத்திலே சுகம் உண்டு. சொல்லுங்க, இயேசு நாமம், நாமத்தை சொல்லுங்க பாப்போம். இயேசு நாமமே, இயேசு நாமம், எங்களை வழி நடத்தும் நாமம், எங்களை சுமந்து வரும் நாமம், எங்கள் தேவைகளை சந்திக்கும் நாமம். இந்த நாமம் ஒன்றே எங்களுக்கு தஞ்சம்.